வணக்கம். மலர்களால் மலர்வோம். அக்ரிமோனி மனிதர்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அக்ரிமோனி மனிதர்களை? இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் தங்களுக்குள்ளே புதைத்து வைத்துக் கொள்கிற மனிதர்களாக இருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இவங்க நார்மலாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நத்திங், இப்போ ஒன்றும் இல்லையே, நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி கவரப் பண்ணுற மனிதர்களாக இருப்பாங்க. நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்க, தங்களை தாங்களே வந்து காமர் பண்ணிக்கிறதுக்காக இரவு நேரங்களில் சாப்பிட்றவங்க, நகம் கடிக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து அக்ரிமோனி மனிதர்கள் தான். இவங்களால் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ணும்போதே தன்னுடைய முழுமைத்தன்மை அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களாக இருப்பாங்க. அவங்களோட ஓவரால் அப்பியரன்ஸு, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்க விஷயம் அந்த மாதிரி, அதனால் அவங்க வெளியில் காட்டிக்கிறது நல்லா தானே, பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக அவங்க காட்டிக்குவாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற அக்ரிமோனி மனிதர்களை நாம் கண்டறியும் போது, அக்ரிமோனி மனிதர்கள் வந்து நான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லாத மனிதர்கள், இதுதான் நான் அப்படிங்கிறத என்னை நானே ஒத்துக்கணும், அப்படி ஒத்துக்காட்டி என்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமுமே என்ன பண்ணாது, மற்ற எந்த விஷயத்தில் வந்துமே அக்செப்டன்ஸ் கிடைக்காது. இப்போ செல்ஃப் அக்செப்டன்ஸை முதல்ல டினை பண்ணுற ஃப்ளவர் வந்து அது மாதிரி தான். அப்போ நம்மளால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்க முடியாத தன்மை கூட செல்ஃப் அக்செப்டன்ஸ் இல்லாததுனால தான். இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஆழமான பேச்சுவார்த்தையோ இல்லை ஒரு புரிந்துணர்வுக்காக உட்காந்து பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டாலோ அவங்க உட்காந்து பேச மாட்டாங்க. உங்கள் கண்ணை பார்த்து அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப காமரான இதுவோ இல்லை வந்து ரொம்ப குவைட்டான பிளேஸோ அப்படி இருக்கிறத விட்டுட்டு, அவங்க எந்நேரமும் யாராவது ஒரு நாலு பேர் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்க வெளியில் காட்டிக்கிறது எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள், யாருமே தன்னை தொட முடியாது, எனக்கு அழுகையே வராது, அந்த மாதிரியான ஒரு ஹாப்பி சீனை இவங்க எப்பயுமே காட்டிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் கெத்து காட்டுற பார்ட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன், விளையாட்டாக சொல்லணும்னா. இந்த பீப்புளோட விஷயம் எப்படி இருக்குன்னா, அவங்களால தாங்கள் செய்கிற சில விஷயங்கள்லேருந்து அந்த அடிக்ஷன் மாதிரி இருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல, இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு போய்க்கிறேன், இன்னும் ஒரே ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிறேன், இன்னும் ஒரு படம் பார்த்துக்கிறேன், இன்னும் ஒரு கால் மணி நேரம் டிவி பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி தங்களை கண்ட்ரோலில் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் போய்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்டேருந்து. எக்ஸ்கியூசஸ், தங்களுக்கு தாங்களே எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிறது, அடுத்தவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, இன்னும் ஒரே ஒரு அரை மணி நேரம் தான் இந்த வந்துடுறேன், இன்னும் ஒரு அரை மணி நேரம் அப்படி. அதாவது இவங்க வந்து தாங்களே என்ன செய்கிறோங்கிற அந்த புரிந்துணர்வே இல்லாமல், ஆனால் ஓவர் ஸ்ட்ரெஸ்டு பீப்புள் தான் இவங்களுக்கு. அதில் எப்படி தாங்க வெளியில் வர்றதுங்கிறது தெரியாத மறைக்கிறதுனால அக்ரிமோனி மனிதர்கள் தங்களுடைய சுய பலத்தை மறந்து விடுகிறார்கள். தனக்குள்ளே என்ன எஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்து கான்கர் பண்ணுறதுக்கு பதிலாக மறைச்சி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாமல் போயிடுது. இதுதான் அக்ரிமோனி மனிதர்களுடைய மனநிலை. இந்த மாதிரி நம்ம கருத்தில் இருக்கிற அக்ரிமோனி மனிதர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களோட அன்போடு பாருங்கள். ஏன் அந்த மாதிரி அன்போடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவங்க வந்து அந்த ரிஜெக்ஷனுக்கெலாம் தான் ரொம்ப பயப்படுறவங்க. அதனால் அன்போடு பாருங்கள், புரிந்துணர்வோடு அவங்களுக்கு அக்ரிமோனி கொடுங்க. அவங்க தன்னைத்தானே ஏற்றுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவங்க யாரையுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம வச்சுருக்க கம்ப்ளைண்ட்டு, அதெல்லாம் விட்டுட்டு நாம் அவங்கள பார்க்குறத ஒரு நல்ல ஒரு சிறந்த, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறந்த திறனையும் சிறந்த முகத்தையும் நல்ல விஷயத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு, த பெஸ்ட் ஆஃப் மீ, த பெஸ்ட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு
அக்ரிமணியை கொடுங்கள். மிக்க நன்றி.